என்னோடய யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இந்த லெசன் நம்பர் 5ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பாக்ஸ் டைப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிறது செட் நம்பர் 4. ஸோ நேராக இந்த செட் நம்பர் 4 வந்து பார்க்காதீங்க, ஃபஸ்ட்டில் இருந்து படிச்சுட்டு வாங்க. லெசன் நம்பர் 1ல இருந்து படிச்சுட்டு வாங்க இன்ட்ரடக்ஷன். அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி ஒரு 3 செட் ஆஃப் குவெஷன் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு குவெஸ்டனை எப்படி படிக்கணும், எப்படி சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி பாசிபிள் டயக்ராம் வரையணும், அதுக்கப்புறம் எப்படி ஆன்சரை கொண்டு வரணும், இது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பொறுமையாக படிச்சுட்டு வாங்க. இதுக்கப்புறம் கூட போஸ்ட் பண்ணுற வீடியோவும் மறந்துடாமல் பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு பார்க்குறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா என்னோடய ஆஃப்லைன் பென்ட்ரைவ் இருக்குது. எல்லா இங்கிலீஷ் வீடியோஸுமே, தமிழ் வீடியோஸ் இல்லை, நீங்கள் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க தான், ஸோ அதனால் தமிழ் வேணும்னு கேட்க மாட்டீங்க. ஸோ எல்லா இங்கிலீஷ் வீடியோஸுமே இந்த பென்ட்ரைவில் ஆஃப்லைனில் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வீட்டில் உட்காந்து உங்கள் சிஸ்டத்துலேயே நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். ஓகே, எந்த ஆட்ஸ் இல்லாமல், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சில பேர் படிக்கணும்னு விரும்புகிறாங்க. ஸோ அதனால தான் இந்த பென்ட்ரைவ் கோர்ஸ் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா வீடியோஸுமே, என்னோடய இங்கிலீஷ் சேனலில் இருக்கிற எல்லா யூடியூப் வீடியோஸுமே உங்களுக்கு ஆஃப்லைனில் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ செட் நம்பர் 4 பா, 11 பாக்ஸஸ். எத்தனை பாக்ஸ் இருக்குது? 11 பாக்ஸ் இருக்குது. ஸோ நம்பரை போட்டுருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 9, 10, 11. ஓகேவா? ஸோ மொத்தம் 11 பாக்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 11 நம்பர், எப்போதுமே நம்பர்ஸ் போடுறதுக்கு யோசிக்கவே யோசிக்காதீங்கப்பா. ஓகேவா? நம்பர்ஸ் எல்லாம் போட்டுருங்க. சில பேர் இன்னும் 11 இருக்கா நம்பர் போடணுமான்னு யோசிப்பாங்க, அப்படிலாம் இல்லை, மொதல் நம்பரை போட்டுருங்க, அதுக்கப்புறம் குவெஸ்டனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரீட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட், பாக்ஸ் ஜி இஸ் கேப்ட் அட் த 5th பொசிஷன் ஃப்ரம் த டாப். டாப்பில் இருந்து 5th பொசிஷனில் பாக்ஸ் ஜி இருக்குது. ஸோ 1, 2, 3, 4, 5, 5th பொசிஷனில் இருப்போம் பாக்ஸ் ஜி. இது நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பாக்ஸ் ஜியை கொண்டு வந்து இங்கே போட்டுருவாங்க. இங்கே போட்டு இங்கே போடக்கூடாது. எதனால் இங்கே போடக்கூடாதுன்னா, பாக்ஸ் ஜிக்கு மேலே 5 பாக்ஸ் இல்லை, டாப் பொசிஷனில் இருந்து. அங்கே அந்த கொஷினை படித்து பாருங்கள், பாக்ஸ் ஜி இஸ் கெப்ட் ஃப்ரம் த 5th பொசிஷன் ஃப்ரம் த டாப். டாப்பில் இருந்து 5th பொசிஷனில் இருக்குது. இதுதான் டாப் பொசிஷன், கரெக்டாக மேலே இருக்கிற பொசிஷன். ஃபஸ்ட்டு பொசிஷன் இது, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, 5th பொசிஷன். ஸோ அதனால் இங்கே தான் பாக்ஸ் ஜியை போடணும். மறந்து போய் இந்த இடத்துல பாக்ஸ் ஜியை போட்டுறாதீங்க, அப்படி போட்டிங்கன்னா தப்பு. சரியாப்பா? மேலே இருந்து டாப் பொசிஷன்லேருந்து 5th பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தான் ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்டு, ஃபோர்த்து, 5th பொசிஷன். அடுத்த பாயிண்ட், 2 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் பாக்ஸ் ஜி அண்ட் ஹெச். ஸோ ஜிக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் 2 பொசிஷன் இருக்குது. பாக்ஸ் ஜிக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் கேப்பில் 2 பாக்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று ஹெச்சு கீழே இருக்கலாம், இல்லைனா ஹெச்சு மேலே இருக்கலாம். ஸோ 1, 2 இந்த இடத்துல நான் ஹெச் போட்டுக்கிறேன். இந்த டயக்ராமில், இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 1, 2 இங்கே ஒரு ஹெச் போட்டுக்கிறேன். 2 பாசிபிள் டயக்ராம் நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேவாப்பா? 2 டயக்ராம்லையுமே ஜி வந்து 5th பொசிஷனில் தான் இருக்குது. ஜிக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் 2 பாக்ஸ் இருக்குது. கேட், அடுத்த பாயிண்ட், பாக்ஸ் டி இஸ் கெப்ட் ஜஸ்ட் அபோவ் பாக்ஸ் ஹெச். பாக்ஸ் ஹெச்சுக்கு மேலேயே பாக்ஸ் டி இருக்குன்றாங்க. ஜஸ்ட் அபோவ்னா அப்படியே மேலே. ஸோ அப்போ இந்த இடத்துல டி இருக்கும், இந்த இடத்துல டி இருக்கும். ஓகே, அப்போ 2 டயக்ராம்லையுமே ஹெச்சுக்கு மேலே டி போட்டாச்சு. தேர் ஆர் ஆஸ் மெனி பாக்ஸஸ் அபவ் டி ஆஸ் பிலோ பி. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ் மெனி பாக்ஸஸ் அபவ் டி, டிக்கு மேலே எவ்வளோ பாக்ஸ் இருக்கோ அதே பாக்ஸ் தான் பிக்கு கீழே இருக்குன்றாங்க. ஃபஸ்ட்டு பாசிபிள் டயக்ராமில் டிக்கு மேலே பாக்ஸே இல்லை, அப்போ பிக்கு கீழேயும் பாக்ஸே இருக்கக்கூடாது. அப்போ எங்கே தான் பி வரும்? இங்கே தான், கீழே தான் இருக்கும் பி. அப்போ தான் பிக்கு கீழேயும் எந்த பாக்ஸும் கிடையாது. 2nd பாசிபிள் டயக்ராம், டிக்கு மேலே எத்தனை பாக்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 6 பாக்ஸ் இருக்குது. டிக்கு மேலே 6 பாக்ஸ் இருக்குது, அப்போ பிக்கு கீழேயும் 6 பாக்ஸ் தான் இருக்கணும். ஸோ அப்போது 1, 2, 3, 4, 5, 6, அப்போ நான் பியை இங்கே தான் போடணும். ஆனால் போட முடியாது, ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஜி இருக்குது. ஸோ அதனால் இந்த பாசிபிள் டயக்ராமே தப்பு. நான் சொன்னது புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அவங்க குவெஸ்டனில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிக்கு மேலே எவ்வளோ பாக்ஸ் இருக்கோ அதே அமௌண்ட் ஆஃப் பாக்ஸ் தான் பிக்கு கீழே இருக்கணும். ஃபஸ்ட்டு பாசிபிள் டயக்ராமில் டிக்கு மேலே ஒரு பாக்ஸுமே இல்லை, அப்போ பிக்கு கீழேயும் ஒரு பாக்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ பிக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கக்கூடாதுன்னா நான் இங்கே கீழே இருக்கிற பொசிஷனில் போட்டேன். 2nd டயக்ராமில் டிக்கு மேலே 6 பாக்ஸ் இருக்குது, அப்போ பிக்கு கீழேயும் 6 பாக்ஸ் இருக்கணும்னா நான் பிஏ இங்கே தான் போடணும். அப்போ நான் பிஏ இங்கே தான் போடணும்னா ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? ஜி இருக்குது. அப்போ என்னால் போட முடியாது. அப்போது இந்த டயக்ராமே தப்பு. அப்போ இது தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட், 5 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் எஃப் அண்டு கே. ஸோ எஃப்புக்கும் கேக்கும் நடுவில் மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க? 5 பாக்ஸ் இருக்குது. ஸோ விச் இஸ் கெப்ட் 1 ஆஃப் த பொசிஷன் பிலோ ஜி.
ஸோ ஜிக்கு கீழே தான் பாக்ஸ் கே, ஓகேவா? ஸோ ஜிக்கு கீழே தான் பாக்ஸ் கே இருக்குது, எஃப்புக்கும் கேக்கும் நடுவில் அஞ்சு பாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா கண்டிப்பாக எஃப் இந்த இடத்துல தான் எங்கேயாவது போடணும், கே எங்கேயாவது வரும், விட்டுருங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ பாக்ஸ் ஏ இஸ் கெப்ட் அட் ஒன் ஆஃப் த பொசிஷன் அபவ் எஃப், எஃப்க்கு மேலே தான் ஏன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ தான் சொன்னேன் இங்கே ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல எஃப் வரும்னு. இங்கே எஃப்ஐ போட்டேன்னா ஏ போடவே முடியாது, அப்போ இங்கே தான் எஃப் போட முடியும், இங்கே தான் ஏ போட முடியும். எஃப்க்கும் கேக்கும் நடுவில் அஞ்சு பாக்ஸு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, இப்போ இதுதான் கே, ஓகேவா? ஸோ எஃப்க்கும் கேக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பாக்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி எஃப்க்கு மேலே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ. அடுத்ததுப்போ ஒன்லி ஒன் பாக்ஸ் இஸ் கெப்ட் பிட்வீன் பாக்ஸ் ஜி அண்ட் பாக்ஸ் சி. ஸோ ஜிக்கும் சிக்கும் நடுவில் ஒரே ஒரு பாக்ஸ் தான் சொல்கிறாங்க. அப்போ பாக்ஸ் ஜி இங்கே இருக்குன்னா இதுதான் பாக்ஸ் சியாக இருக்கும். ஸோ பாக்ஸ் ஜிக்கும் சிக்கும் நடுவில் ஒரு பாக்ஸ். அடுத்தது பாக்ஸ் ஐ இஸ் கெப்ட் அபவ் பாக்ஸ் இ. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா பாக்ஸ் இக்கு மேலே பாக்ஸ் ஐன்னு சொல்லியிருக்காங்க, பட் நாட் ஜஸ்ட் அபவ். ஓகே, அப்போ நான் வந்து ஒன்று இயை இங்கே வச்சுட்டு ஐயை இங்கே வைக்கலாம், இல்லைனா இயை இங்கே வச்சுட்டு ஐயை இங்கே வைக்கலாம், ரெண்டு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். பாக்ஸ் இ இஸ் நாட் கெப்ட் இமீடியட்லி அபோவ் ஆர் இமீடியட்லி பிலோ சி. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாக்ஸ் இ இருக்கு இல்லையா, அது வந்து சிக்கு மேலேயும் இல்லை, சிக்கு இமீடியட்டாக கீழேயும் இல்லைன்றாங்க. அப்போ எங்கே தான் இருக்கும், இங்கே தான் இருக்கும் இ, அப்போ இங்கே தான் இருக்கும் ஐ, ஏன்னா இக்கு மேலே தான் ஐன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ மிச்சம் ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்குது, என்ன லெட்டர்னு பார்த்தீங்கன்னா ஜே. ஸோ ஜே மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுதான் அவங்களோட ஆன்சர், அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், டிஹெச் ஏஎஃப்ஜி ஐசி ஜேஇகேபி, இதுதான் அவங்களோட ஆன்சர். ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஒரு கஷ்டமே கிடையாது. ஃபஸ்ட்டு படிக்கும் போது தான் பயமாக இருந்துச்சு, என்னது பதினோரு பாக்ஸா அப்படின்னு, எட்டு எட்டு பாக்ஸை சால்வ் பண்ணோம், இப்போ நான் பதினொன்று இருக்குன்னு. ஏதாவது ஒன்றுமே கஷ்டம் இல்லை, ரெண்டு பாசிபிள் டயக்ராம் போட்டோம், அதில் மூணாவது பாயிண்ட்லேயே ஒரு டயக்ராம் ஃபுல்லாக அடித்தாச்சு, பாசிபிள் தப்புன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இதுதான் கரெக்டு. மிச்சம் இருக்கிற பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஒன்று ரெண்டு தான் குழப்பியிருந்தாங்க, இதோ இந்த பாயிண்ட் கொஞ்சம் குழப்பியிருந்தாங்க, அதுக்கப்புறம் இந்த ஐக்கு மேலே இது இருக்கணும்னு சொல்லி ஒன்று குழப்பியிருந்தாங்க, அவ்வளோதான். பட் அது எல்லாமே ஈஸி, ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸிப்பா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து என்னடா நான் ஈஸியான க்வெஸ்சன் எடுத்து போட்டு காமிக்கிறேன்னு சில பேர் கேட்பாங்க. இல்லை, இது உங்கள் எக்ஸாமில் கேட்டது, பேங்க் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கேட்ட க்வெஸ்சன், இது மெமரி பேஸ்டு க்வெஸ்சன். ஸோ அதனால் இப்படி தான் உங்கள் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கேட்குறாங்க. ஈஸியாக மூணு நிமிஷத்துலேயோ இல்லை ரெண்டு மூணு நிமிஷத்துலேயோ உங்களால் போட முடியும், ப்ராக்டிஸ் இருந்தால் போதும், ஓகேவா? ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், இல்லை சேர்ந்து உட்காந்து எல்லா பசங்களையும் போட்டு பாருங்கள், ஈஸியாக உங்களால் பேங்க் எக்ஸாமாக கிளியர் பண்ண முடியும். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிமா, பை.